கோவையில் பிரதமர் நரேந்திர மோடி குழந்தைகளை வைத்து நடத்திய பேரணி தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அளிக்கும் விளக்கம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்படும் எனவும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார் சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்வது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்கும் என்று தெரிவித்தார் சுமார் நான்கு லட்சம் பேர் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் ஆசிரியர்களே அதிக அளவில் ஈடுபடுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் வாக்களிக்கும் இயந்திரங்கள் முதலில் சட்டசபை தொகுதி வாரியாக பிரித்து வைக்கப்படும் எனவும் அரசியல் கட்சியினர் எத்தனை முறை வேண்டுமானாலும் அவற்றை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் கூறினார் மேலும் கோவையில் பிரதமர் மோடி குழந்தைகளை வைத்து நடத்திய பேரணி தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் கேட்டுள்ளதாகவும் அவர் விளக்கம் அவர் அளிக்கும் விளக்கம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ கூறினார்